நடக்கும்போதே வியாதியோட தான் பிறந்தேன். அது அப்படியே ஆஸ்துமா வச்சு இந்த பிள்ளை சாக பிழைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனாலும் பிழைச்சேன், கடவுள் உயிரை கொடுத்தாரு. இவ்வளோ மோசமாக இருக்குது, சும்மா டாக்டர் வர்றதும் ஊசி போடுறதும் வீட்டில் ஆக்சிஜன் சிலிண்டரும். சரி, இந்த பிள்ளையை நம்ம மெடிக்கல் படிக்க வச்சுட்டா கல்யாணம் ஆகலைன்னா கூட அது பிழைச்சிக்கோன்னு என்னை மெடிக்கல் படிக்க வச்சாங்க. அதுக்கு எனக்கு கல்யாண மெடிக்கலும் முடித்தேன், கல்யாணமும் முடித்தேன். இன்றைக்கி ஆண்டவருக்கு சாட்சியாக ஒரு மிஷினரியாக நான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமீபத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்ல விரும்பினேன். எப்பவும் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே இந்த ஆஸ்துமாவை எனக்கு சுகமாக்கிருங்க, நான் சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லுவேன். ஆனால் ஆண்டவர் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாக வழங்கும்னு சொல்லிடுவார். எனக்கு கொஞ்சம் அர்த்தம் தான் ஆண்டவர் மேலே. சரி பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறார். மூணு தரத்துக்கு மேலே ஜோம் பண்ணிட்டேன். அந்த ஆஸ்துமாவோடையே தான் நான் ஃபீல்டுக்கு போனேன், அந்த ஆஸ்துமாவோடையே தான் ஊழியம் செய்தேன். ஆஸ்துமாவோட இப்போ கூட ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அந்த ஊழியத்துக்கு தான் போயிடுறேன். இன்னும் எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் உண்டு, 76 வயசாயிடுச்சு. ஆனாலும் வீட்டில் உட்காரக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமையானா கிராமத்துக்கு போயிடுறது. அப்போது சமீபத்தில் எங்களுடைய ரெனோவேஷன் நடந்தால் ரொம்ப தூசி. ஒரு நாள் நான் ஆட்டோமைசர், எனக்கு நெபுலைசர் காலையில் 2 தரம் நைட்டு 2 தரம் பஃப் எடுக்கணும், இல்லைன்னா நான் மூச்சு விட முடியாது. எங்கே போனாலும் தூக்கிக்கிட்டே போனோம். எங்கே போனால் என் ஹஸ்பண்ட் கேட்பார், நீ ஆட்டோமைசர் எடுத்தியா அப்படின்னு வர எடுத்துட்டேன். அது இல்லாமல் முடியாது. ஒரு நாள் இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் மறந்துட்டேன். அடுத்த நாள் நினச்சி தான் மறந்துட்டோமே, இன்றைக்கும் விட்டுருவோம், நாளைக்கு பார்க்கலாம். அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி 3 மாதமாக அந்த ஆட்டோமைசரை யூஸ் பண்ணலாம். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தேன். மருந்துகளாக சேர்த்து வச்சு நான் கொடுத்துட்டேன், 3 மாதம் வச்சுருந்தேன். அப்போ மனசில் ஒரு திரும்ப வந்துட்டால் என்ன பண்ணுறது, யோசனை வரும் இல்லை, வச்சுருந்தேன். அப்புறம் இப்போ தான் அதை எடுத்து ஒரு ஆத்மாக்காரங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இப்படியாக கர்த்தர் வந்து அவருடைய சித்தத்தை செய்யும்போது நம்ம அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார். அருமையானவங்களே, நம்ம கணவன் மனைவி பிள்ளைங்க 3 பேரும் தேவ சித்தத்தை செய்தோமானால் நம்முடைய குடும்பம் நிலைத்திருக்கும்.